திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன். ஸோ கரூர் பக்கத்தில் இருக்கிறதுனால பவானி மேம் ஃபோன் பண்ணுங்க. அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட ஒரு ஒரு கேள்வி தான் கேட்டேன், பட் அவங்க சொன்ன ஒரு பதிலே வந்து எனக்கு முழு நிறைவாக இருந்துச்சு. அதனால நானும் படிக்கலாமாங்க மேம், நானாகவே கேட்டேன், அவங்க ஜாயின் பண்ணுங்க மேம்னு சொன்னாங்க. 1 வீக்லேயே நான் ஜாயின் பண்ணிட்டேங்க மேம். இது நான் ஏற்கனவே நான் 70% வந்து நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன், பட் இப்போ பார்த்தா 100% நிறைவான மாதிரி இருக்கு மனசு. இது படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சுவாசமே வந்து 2 துவாரங்களையும் நிறைவா வர்ற மாதிரி இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க ஒரு துவாரத்துல மட்டும்தான் வலது இடதுன்னு மாத்தி மாத்தி தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான நேரம் 2 துவாரத்துலயும் சுவாசம் வர அளவுக்கு மனசு தெளிவா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும். என் வாழ்க்கை வந்து மிக சிறப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க மேம். மனசுக்கு உடலுக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க முதல்ல பேசினவங்க சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் வருது. விசேஷத்துக்கு போறோம், நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது, பிராக்டிஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியங்க மேம். 4:30ங்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் சுகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் 4:30ங்கும் போது நம்ம அதை கண்டிப்பா அட்டன் பண்ணிடுறோம். அதே மாதிரி 15 நாள் அப்படிங்கும் போது நான் ஜாயின் பண்ணும் போதே 15 நாள் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், ஒரு 5,000 வந்து ரொம்ப பெரிய தொகையா தெரிஞ்சது ஜாயின் பண்ணும் போது. இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் நடக்கிற விதத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிராக்கிள் மாதிரிதான் இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து எங்களுக்கு சாதாரணமா நினைச்சோம், 15 நாள்ல ஜோசியராயிரலாம்னு சொன்னது வந்து நம்பவே இல்லை உண்மையாமே. அதை பத்தி தெரியாதனால இப்ப பாத்தீங்கன்னா 15 நாள் இல்ல, 50 நாள் இல்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு பண்ணிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அந்த குரூப் டிஸ்கஷன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நாங்க தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்ற டைம் இல்லைனாலும் இந்த குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பார்க்கும்போது நாங்க டைம் கிடைக்கும் போது பண்ணி பாத்துக்கிறோம். டைம் இருக்கிறது 100% தெளிவானாலும் டைம் இல்லாதவங்க வந்து படிப்படியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே வந்து பெரிய கிஃப்ட் எங்களுக்கு எல்லாம். பொதுமுடியா மூர்த்தையா அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது, நன்றி சொல்றதுக்கு வந்து வார்த்தைகள் கிடைக்கல. அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நீங்களும் அப்படிதான். நான் மோஸ்ட்லி நான் பொறுமையா தான் இருப்பேன், ஆனா பொறுமையா இருந்தாலும் மற்ற எல்லார்கிட்டையும் பொறுமையா இருப்பேன், என் மனசுக்கு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தெளிவு வேணுங்கிற மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவளா தான் இருப்பேன், ஆனா என் மனசுக்கு நான் வந்து அதை என் மனசுக்கு அழுத்திட்டே இருப்பேன். நானு எல்லாரும் நல்லவம்பாங்க, பட் எனக்கு நான் வந்து சரியில்லாம தான் இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு நானே ரொம்ப கிஃப்டா உணர்றேன் நானு. அதனால வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க மேம், ரொம்ப நன்றிங்க.